Good morning students. Today we will learn about the topic economic importance of fungi. அதாவது ஃபங்கஸ் உடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ஃபங்கஸ் வந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கும், சில ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக மஷ்ரூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கை ப்ரொவைடா டெலிஷியஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃபுட். ஓகேங்களா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தமிழில் காளான்கள் அல்லது பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபங்கஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி அளவுக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம், மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாம்மா. நெக்ஸ்ட்டு, தி ரீசைக்கிள் த மினரல்ஸ் பை டீகம்போசிங் த லிட்டர் தஸ் ஆடிங் ஃபெர்டிலிட்டி டு த சாயில். அதாவது இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அழுகிய இறந்து போன பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ். ஓகேங்களா, அதாவது அந்த அழுகிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை சிதைச்சிட்டு அது என்ன பண்ணும், மினரல்ஸை வந்து ஆப்டைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணும், ஃபெர்டிலிட்டி டு த சாயில். ஓகேங்களா, அதாவது சாயிலோட ஃபெர்டைல் தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா, மண்வளத்தன்மைக்கு காரணமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் தான். ஓகேங்களாம்மா. நெக்ஸ்ட்டு, டைரி இண்டஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் அ சிங்கிள் செல்டு ஃபங்கஸ். ஓகேங்களா, அதாவது பால் தொழிற்சாலை, அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஈஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்க, இட் இஸ் அ யூனிசெலுலார் ஃபங்கஸ், ஒரு செலாலான பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தே டிடரேட் த டிம்பர், அதாவது டிம்பர்னால் மரக்கட்டை. ஓகேங்களா, மரக்கட்டைகளெல்லாம் சிதைக்கும். ஓகேங்களா, அதே சமயத்தில் ஃபங்கை காஸா ஃபுட் பாய்சனிங் டியூ டு த ப்ராடக்ஷன் ஆஃப் டாக்ஸைன்ஸ். அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பூஞ்சைகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட் மெட்டீரியலில் போய் வளர்ந்துட்டு டாக்ஸின்ஸை வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்ணுது, ரொம்ப ஈஸியாக கெட்டு போயிடுது. ஓகேவா, சரி. இந்த மாதிரி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. சரிங்களாம்மா. இப்போ ஃபர்ஸ்ட்டாக பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி, சில ஃபங்கஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபுட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மஷ்ரூம்ஸ் லைக் லென்டினஸ் எடோட்டஸ், அக்காரிக்கஸ் பிஸ்போரஸ், வால்வூர் எல்லா வால்வூசியே. இந்த ஃபங்கஸில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க நிறைய, அதாவது ஹை நியூட்ரியன் வேல்யூ, அளவுக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஈஸ்ட் ப்ரொவைடா விட்டமின் பி. ஈஸ்ட் அப்படிங்கிற யூனிசெலுலார் ஃபங்கஸில் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி. ஓகேவா, அதே மாதிரி எரிமோத்தீசியம் ஆஸ்பி, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின் B12. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிசன். த ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் விச் அரெஸ்ட் த க்ரோத் ஆர் டிஸ்ட்ராய் த பாக்டீரியா. சில ஃபங்கஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாஸை அதாவது வளர்க்குறதுக்கும் யூஸபுளாக இருக்குது, அதே மாதிரி அன்வான்ட் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கும் யூஸபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சம் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை, அதாவது பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஃபங்கஸ்லேருந்து தான் அட்டைன் பண்ணுறாங்க, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டாக பென்சிலின். இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, திஸ் ஒன் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி பென்சிலியம் நோட்டேட்டம். பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து தான் ஆப்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, செப்பலோஸ்போரின்ஸ். இது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமோனியம் கிரைசோஜினம் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து. ஓகேங்களா, இது எல்லாமே ஒன் வேர்ட் குவஷின்மா. அதே மாதிரி கிரைசோஃபல்வே, திஸ் ஒன் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் பென்சிலியம் கிரைசோஃபல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எர்காட், அதாவது எர்காட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எர்காட் அல்கலாய்ட்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாவிசப்ஸ் வற்புரியே அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலேருந்து. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது இரத்த குழாய்களை சுருங்க வைக்கிறக்கூடிய ஒரு மருந்தாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களாம்மா. நெக்ஸ்ட்டு இன்டஸ்ட்ரஸ், தொழிற்சாலையில் என்னென்ன ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, த ப்ராடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா கரிம அமிலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா கெமிஸ்ட்ரியில், அதுதான். சரியா, பெரும்பாலான ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து இந்த ஃபங்கஸ்லேருந்து தான் அட்டைன் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஃபங்கை ஆர் எம்ப்ளாய்டு இன் த இண்டஸ்ட்ரீஸ். வணிக ரீதியாக நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் ஃபங்கை விச் ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ்
அதாவது என்னென்ன ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து என்னென்ன ஃபங்கஸ்லேருந்து ஆப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. சிட்ரிக் ஆசிட் அண்ட் குளுக்கோனிக் ஆசிட், இந்த ரெண்டு ஆசிடும் ஆப்டைன் ஃப்ரம் தி ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட்டகோனிக் ஆசிட், இது இதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்பர்ஜில்லஸ் டெரஸ். ஓகேவா. தேர்டு ஒன்று கோஜிக் ஆசிட், இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேக்கரி அண்ட் பிரேவரி. ஓகேங்களா. அதாவது பேக்கரி அண்ட் பிரேவரியில் என்னென்ன ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, பெரும்பாலாக அதிகமாக வந்து எந்த ஃபங்கஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தான். சரியா. ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், சக்கரோமைஸ் செரிவிசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபார்மடேஷன் ஆஃப் சுகர்ஸ் டு ஈல்டு ஆல்கஹால். அதாவது சுகர்லேருந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில். ஓகேங்களா. அதாவது நொதித்தல் முறையில் ப்ராசஸை உட்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்கஹாலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பேக்கரிஸ் யூட்டிலைஸ் ஈஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் லைக் ப்ரெட்டு, பன்ஸு, ரோல்ஸு. இது எல்லாமே எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸை யூஸ் பண்ணி தான். ஓகேவா. சரி. நெக்ஸ்ட், அதனால தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. ஓகேவாம்மா. சரி. நெக்ஸ்ட்டு பென்சிலியம் ராக்கி ஃபோர்டி அண்ட் பென்சிலியம் கேமம்பர் டீ. ஓகேங்களா. இது ரெண்டு ஃபங்கஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது சீஸ் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, பால், தயிர். ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். ஓகேங்களா. என்னென்ன என்சைம்ஸு ஃபங்கஸ்லேருந்து ஆப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் வேர் எம்ப்ளாய்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ் லைக் அமைலேஸ், ப்ரோட்டீஸ், லாக்டேஸ். இது எல்லாமே. ஓகேங்களா. அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் இதுலேருந்து தான் நிறைய என்சைம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது என்னென்ன என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைலேஸு, ப்ரோட்டீஸு, லாக்டேஸ். இது எல்லாமே. சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க ரென்னட் விச் ஹெல்ப்ஸ் இந்த கோகுலேஷன் ஆஃப் மில்கின்னா சீஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் அ டெரிவ்டு ஃப்ரம் மியூக்கஸ் ஸ்பீஷியஸ். அதாவது இப்போ வந்து பாலடை கட்டி தயாரிக்கணும் அப்படின்னா பால் வந்து உறையணும் இல்லையா, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனண்ட்டு தான் வந்து ரென்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ரென்னட்டை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மியூக்கர் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த ஃபங்கஸ் தான். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் த மைக்ரோரிசா ஃபார்மிங் ஃபங்கை லைக் ரெக்ஸோக்டினியா, பேலஸ், ஸ்க்ளிரோடெர்மா ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேங்களா. அதாவது இந்த ரைசக்டோனியா, ஃபேலஸு, ஸ்க்ளிரோடெர்மா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைக்கோரைசா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது வேர் வளரிகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரையும் மினரலையும் அப்சர்வ் பண்ணும். சரியாம்மா. நெக்ஸ்ட்டு ஃபங்கை லைக் பெவேரியா பெசானியா, மெராட்ரைஸ்னம், அனைசோபொலியே. ஓகே. ஆர் யூஸ்டாசா பயோஃபெஸ்டிசைட். ஓகேங்களா. உயிர் பூச்சிக்கொல்லி மருந்தாக இந்த ஃபங்கஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எராடிகேட் தி பெஸ்ட் ஆஃப் கிராப்ஸ். ஓகேங்களா. அதாவது பயிர்களில் பூச்சிகள் தாக்குது இல்லையா, ஸோ அதை கில் பண்ணுறதுக்கு யூஸபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிப்ரலின். இந்த ஜிப்ரலின் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபங்கஸ் ஜிப்ரல்லா பூஜுக்குராய். ஓகேங்களா. ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், சரியா, ஒரு க்ரோத்து ஹார்மோனை இதுலேருந்து ஆப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரல்லா பூஜுக்குராய் அப்படிங்கிற ஃபங்கஸ்லேருந்து. ஓகேவா. இதுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸா பிளான்ட் க்ரோத். ஓகேங்களா. அதாவது பிளான்ட்டோட க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான க்ரோத்து ஹார்மோன். ஓகேங்களா. அதாவது க்ரோத்து ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. இதனுடைய தீமை விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஃபங்கை லைக் தி அமானிட்டா ஃபெலாய்ட்ஸ், அடுத்து என்ன அமானிட்டா வெர்னா, ஃபோலிட்டஸ் ஸ்டேட்டனஸ் ஆர் ஹைலி பாய்சனஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸைன்ஸ். இந்த மாதிரியான ஃபங்கஸ்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட் ஸ்டூல்ஸ். ஓகேங்களா. ரொம்ப வந்து மனமற்றதாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க தவளையெல்லாம் அதுக்குள்ளே தான் போயிட்டு வாழும். ஓகேவா. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோட் ஸ்டூல்ஸ். ஓகேங்களா. தவளைகளின் இருப்பிட பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட்டு ஆஸ்பர்ஜில்லஸ், ரைசோபஸ், மியூக்கர்
அண்ட் பென்சிலியம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆர் இன்வால்வ்டு இன் தி ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரியான ஃபங்கஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபுட் மெட்டீரியலை வந்து அதாவது அது மேலே போய் நல்லா க்ரோத் ஆகிட்டு டாக்ஸின்ஸை வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால தான் சீக்கிரமாக கெட்டு போகும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்வஜிலஸ் ஃப்ளேவர்ஸ் இன்ஃபெஸ்டா ட்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூடிஸா கார்சினோஜெனிக் டாக்ஸின் இஸ் கால்ட் ஆஸ் அஃப்ளோடாக்சின். ஓகேவா, அதாவது இந்த ஆஸ்வஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ் அதாவது இது எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா உலர்ந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு க்ரோத் ஆகுது. ஓகேங்களா, அதில் க்ரோத் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ளோடாக்சின். சரிங்களா, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டுலின் அக்ரோடாக்சின் ஏ சம் ஆஃப் த டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபங்கை, அதாவது பாட்டுலின் அக்ரோடாக்சின் ஏ இது வந்து எதுக்கு யூஸபுளாக இருக்குது, யூஸபிள் கிடையாது. அதாவது இதனுடைய ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதாவது டாக்ஸின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா, நெக்ஸ்ட்டு ஃபங்கை ஹாஸ் அ டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா, அதாவது மனிதனுக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான்ட் டிசீசஸ் அடுத்து கொடுத்துருக்காங்க ஹியூமன் டிசீசஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட் டிசீசஸ். ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட்டாக பிளாஸ்ட் ஆஃப் பேடி அதாவது நெல்லில் வந்து கருகல் நோயை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா, இதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னோப்தோத்தி கிரைசியே. ஓகேவா, செகண்ட் ஒன்று ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன். இதுக்கான காசிட்டிவ் ஆர்கானிசம் என்ன, கொலிடோட்ரிகம் ஃபால்கேட்டம். ஓகேவா, தேர்டு ஒன்று ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ். இதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன, கொலிடோட்ரிகம் லிண்டிமுத்தானியனம். சரியா, அடுத்து ஒயிட் ரெஸ்ட் ஆஃப் குரூசிஃபர்ஸ் ஆல்புகோ கேண்டிடா. ஓகே, பீச் லீஃப் கேர்ள் டாஃப்ரினா டிஃபார்மான்ஸ். சிக்ஸ்த்து ஒன்று ரஸ்ட் ஆஃப் வீட் பக்சினியா கிராமினஸ் ட்ரிட்டிடி. சரியா, அடுத்து ஹியூமன் டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆத்லட்ஸ் ஃபுட். ஓகேங்களா, சேற்றுப்புண் வருது இல்லையா அதுதான். ஓகேங்களா, இதுக்கான ஃபங்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மோஃபைட்டான் ஃப்ளோக்கோசம். ஓகேவா, அடுத்து கேண்டிடியோசிஸ் கேண்டிடா அல்பிகைன்ஸ். அடுத்து காக்சிடியோ மைக்கோசிஸ் இது என்ன, காக்சிடியோட்டா சீமிட்டிஸ். நெக்ஸ்ட்டு ஆஸ்வஜிலோசஸ் ஆஸ்வஜிலஸ் ஹூமிகேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டியூனோ இருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள். டெர்மடோஃபைட்ஸ் ஆர் ஃபங்கை விச் காசஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஸ்கின். எக்ஸாம்பிள் ட்ரைகோஃபைட்டான் தீனியா மைக்ரோஸ்போரியம் எபிடெர்மோஃபைட்டான். இந்த டெர்மடோஃபைட்ஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்துது. ஓகேங்களா, ஸ்கின் மேலே வளரக்கூடிய ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை டெர்மடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது ட்ரைகோஃபைட்டான் டீனியா மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோஃபைட்டான். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தி லேட் பிளேட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ பை ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் காஸ்டு பை அ மில்லியன் டெத் அண்ட் ரோ மோர் டு த இமிகிரேட் ஃப்ரம் அயர்லேண்ட் இந்தியர் ஆஃப் 1843 to 1845. இந்த இந்தியா ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரேசே பிளைட்டா பேடி இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் ஃபார் பெங்கல் ஃபேமைன் இந்தியர் ஆஃப் 1942 to 1943. அதாவது உருளைக்கிழங்கில் ஒரு அழுகல் நோயின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான காசிட்டிவ் ஏஜென்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் தான். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை அதை சாப்பிட்டதுனால நிறைய பேர் வந்து டெத் ஆகியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில். ஓகேங்களா, எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1843 to 1845. ஓகேங்களாம்மா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா பெங்காலில். ஓகேங்களா, ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே இந்த ஃபங்கஸை அதாவது பயிர்ச்செடி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு நோயை குணப்படுத்தியிருக்கு, நோயை குணப்படுத்தலை நோயை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, இதை சாப்பிட்டதுனால இங்கேயும் வந்து பொருளாதார ரீதியாக அதிக இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 to 1943. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.